மக்களுக்கும் போலீசாருக்கும் கடும் மோதல், போலீஸ் அதிகாரி பரிதாப மரணம். மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தது லிட்டோ நிறுவனம். தென்னிலங்கை அரசியலில் குழப்ப நிலை, நாமலை காக்க கடும் பிரயத்தனப்படும் மகிந்த ராஜபக்ஷ. மகிந்தவுக்கு டாடா காட்டிய மைத்ரிபால ஸ்ரீசேன. தனிப்பாறையில் மோதுண்ட பின்னரே டைட்டானிக் கப்பலை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஜனாதிபதி. ஆசிரியர்களின் ஆடைகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகியுள்ள தகவல். இன்று கொட்டி தீர்க்கும் கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. நடமாடும் சேவையை குழப்பும் வகையில் செயற்பட்டதாக கஜேந்திரன் மீது குற்றச்சாட்டு. கலனி பல்கலைக்கழகத்தில் பகுடிவதை சம்பவம் பதிவு. கெபிட்டிகொல்லாவ பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைதியின்மையின் போதான தாக்குதலில் காயமுற்ற காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாரியபுல பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பிக்கு ஒருவர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் கெபிட்டிகொல்லாவ பிரதேசத்தில் யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதன் பின்னர் அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதையடுத்து நேற்று இரவு அங்கு கடுமையான பதற்றம் நிலவியது. போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறை சர்ஜென்ட் ஒருவர் பிரதேசவாசிகளால் தாக்கப்பட்டிருந்தார். சம்பவத்தில் காயமுற்ற அவர் சிகிச்சைகளுக்காக பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகள் பொய்யானவை எனவும், லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வளமை போன்று கையிருப்பை சந்தைக்கு வெளியிடுவதாகவும் நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயு நிறுவனம் என்ற முறையில் நாங்கள் வழக்கம் போல் பங்குகளை சந்தையில் வெளியிடுகின்றோம். லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தில் போதுமான அளவு இருப்பில் உள்ளது. எனவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என கூட நாங்கள் கருதவில்லை. போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு இருப்பதாகவும் போதுமான அளவு இருப்புகளை வெளியிடுகின்றோம் என்றும் பொறுப்புடன் கூறுகின்றோம். எரிவாயு தட்டுப்பாடு பற்றி எங்களுக்கு தெரியாது. சில சமயங்களில் யாரோ ஒருவர் உருவாக்கிய வதந்திய ஒன்று எனக்கு தெரியாது. அதாவது சில டீலர்களிடம் செல்லும் போது அங்கு எரிவாயு இல்லை என்றால் தட்டுப்பாடு என்று விளக்கம் தருவதும் தெரியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் பொதுஜன பெரமுன பிளவுபட்டுள்ளதோடு தென்னிலங்கை அரசியல் அரங்கில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மஹிந்த ராஜபக்ஷ கடும் கவலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிக்குள் பசில் ராஜபக்ஷவின் செல்வாக்கு குறையும் நிலையில் தன்னுடைய சிரேஷ்ட புதல்வர் நாமல் ராஜபக்ஷவை தலைமைத்துவ வரிசையில் அறிமுகப்படுத்துவதில் முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ ஈடுபட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆளும் கட்சியின் பெரும்பான்மையினர் விரும்பவில்லை என்றும், அதனால் அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய விடக்கூடாது என்பதில் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கட்சிக்குள் 25 உறுப்பினர்களுக்கு குறைவான உறுப்பினர்களை கொண்ட பசில் ராஜபக்ஷ அணியானது எண்ணிக்கையில் உயர்ந்து மீண்டும் ஒரு வலிமை மிக்க சக்தியாக திரும்புவதற்கு சாத்தியமில்லை. இந்நிலையில் கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ ஏற்கனவே பொதுஜன பெரமுனவுக்குள் புத்துயிர் அளிக்க ஒன்றாக எழுச்சி என்ற கரிப்பொருளில் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். நாடளாவிய ரீதியில் நடத்த திட்டமிட்டுள்ள கூட்டத்தொடரின் 3வது கூட்டம் கடந்த வாரம் ஆராய்ச்சி கட்டுவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுமார் 1500 பேர் கலந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த கூட்டத்தின் போது உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த தேர்தலிலும் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் இதுவரையிலான 3 சந்திப்புகளின் பின்னணியில் நாமல் ராஜபக்ஷவை தலைமைத்துவ வரிசையில் அறிமுகப்படுத்துவது என்பது தெளிவாகிறது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஆட்சியினை தீர்மானிக்கும் சக்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் உருவெடுக்கும். மொட்டுக்கட்சி போல் எமது கட்சியும் துண்டு துண்டாக சிதறுன்று போகாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் எதிரிகளும் துரோகிகளும் இருப்பார்கள். அவர்களை அடையாளம் கண்டு களையெடுப்பது கட்சியின் தலைமையின் பொறுப்பு. அந்த பணியை மொட்டு கட்சியின் தலைமை செய்யவில்லை. அதனால்தான் அந்த கட்சி இப்போது துண்டு துண்டாக சிதறுன்று போயுள்ளது. அந்த கட்சியால் இனிமேல் மீண்டெழவே முடியாது. மொட்டு கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவா, பசில் ராஜபக்ஷவா,
அல்லது ஜிஎல் பீரிசா என்கின்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. மொட்டு கட்சியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிமேல் கூட்டணி அமைக்க தயாரில்லை. நாட்டின் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் உருவெடுக்கும். மக்கள் நல்லாட்சியினையே விரும்புகிறார்கள் என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பனிப்பாறையில் மோதுண்டதன் பின்னரே தாம் டைட்டானிக் கப்பலை பொறுப்பேற்றுக் கொண்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மோதுண்ட பனிப்பாறையிலிருந்து கப்பலை மீட்டெடுக்கவே முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், டிசம்பர் மாதத்துக்குள் சர்வதேச நாணய நிதியத்திடமுள்ள உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாயின் சாதகமான நிலை உருவாகும். முதலில் அந்நிய செலாவணியை பாதுகாத்துக் கொள்வதை செய்ய வேண்டும். இறக்குமதியை வரையறுத்து எரிபொருள், மருந்து பொருள் மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். ஆரம்பத்தில் இந்த நடவடிக்கை சாதகமாக இல்லாத போதிலும் தற்போது சாதக மாற்றத்தை அவதானிக்க முடிகிறது. எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் இந்த பிரச்சனைகளை முகாமைத்துவம் செய்ய நேரிட்டுள்ளது. விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்களில் வரி அறவீடு செய்ய நேரிட்டது. வேறு மாற்று வழிகள் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் ஆடைகள் தொடர்பில் அரசாங்கத்திடம் விசேட கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்கள் அரச சேவையின் கௌரவத்தை பேணும் வகையில் பொருத்தமான ஆடை அணிந்து செல்வது குறித்து அரசாங்கத்தின் வர்த்தமான அறிவித்தலை ஆசிரியர்களுக்கும் நடைமுறைப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் கூடுதல் விலைகளுக்கு சாரிகளை கொள்வனவு செய்து அணிய முடியாது என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து பிரச்சினை காரணமாகவே அநேகமான ஆசிரியர்கள் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடும் போது சாரி, ஒசரி போன்ற ஆடைகளை விடவும் எளிமையான இலகுவான ஆடைகளை கடமையாற்றுவதனை வசதியாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இன்றைய தினம் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் எரிபொருள் விலையில் இன்று மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன்படி எரிபொருள் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஒரு கீழ் வளிமண்டல தளமலை தொடர்ந்து காணப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தமக்கான சேவையினை குழப்பு முகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் தலைமையிலான குழு செயற்பட்டதாக நடமாடும் சேவை பெற வந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பும் அரசியலமைப்பு அமைச்சின் ஒழுங்கமைப்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடமாடும் சேவை இடம்பெற்ற நிலையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்டவர்களுடன் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திற்குள் நுழைந்து கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இதனால் நடமாடும் சேவைக்கு சில மணி நேரம் இடையூறு ஏற்பட்ட நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை மாநாட்டு மண்டபத்தில் இருந்து வெளியேற்றியிருந்தனர். அதன் பின்னர் நடமாடும் சேவை இடையூறின்றி தொடர்ந்தது. இந்நிலையில் சேவை பெற வந்திருந்தவர் ஒருவர் தெரிவிக்கையில், எமக்கான ஆவணங்களை பெறுவதற்கு நாம் கொழும்பு செல்வதாயின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் சுமார் 15,000 ரூபாய் வரையில் செலவாகும். இந்நிலையில் இந்த நடமாடும் சேவையூடாக இலகுவாக ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என இங்கே வந்திருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினரின் தலைமையில் சிலர் இங்கு வந்து போராட்டம் நடத்தினார்கள். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் வசித்த நிலையில் மீள நாடு திரும்பியுள்ளோருக்கு அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ், கடவுச்சீட்டு போன்றவற்றை பெறுவதற்கு இலகுவாக இந்த நடமாடும் சேவை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கழனி பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட மாணவர்கள் குழுவொன்று அதே பல்கலைக்கழகத்தின் 2ஆம் வருட மாணவர் ஒருவரை தாக்கியுள்ளனர்.
நேற்று மாலை கழனி பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவரை பகடிபதைக்குட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை 3 மணியளவில் விரிவுரைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து முறைப்பாடு செய்த மாணவர் விளையாட்டு பயிற்சிக்காக பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு அரங்கிற்கு சென்றுள்ளார். அப்போது குறித்த சிரேஷ்ட மாணவர்கள் 2ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவரின் தோற்றத்தை குற்றம் சாட்டியதுடன் தலைமுடி மற்றும் தாடியை இழுத்து செருப்பு அணியக்கூடாது, கை கடிகாரம் அணியக்கூடாது என மிரட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் மாணவன் எதிர்ப்பு தெரிவித்ததால் 3 சிரேஷ்ட மாணவர்கள் அவருடைய முகத்திலும் உடலிலும் பலமுறை தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான போது அந்த இடத்தில் சுமார் 7 மாணவர்கள் இருந்ததாகவும் அவர்களின் பெயர் விவரங்கள் தெரியவில்லை என்றும் ஆனால் அவர்களை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காட்ட முடியும் எனவும் தாக்குதலுக்குள்ளாகிய மாணவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான மாணவனை ராகம வைத்தியசாலையில் உள்ள சட்ட வைத்தியரிடம் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிரிபத் கோட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கும் போலீசாருக்கும் கடும் மோதல், போலீஸ் அதிகாரி பரிதாப மரணம். மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தது லிட்டோ நிறுவனம். தென்னிலங்கை அரசியலில் குழப்ப நிலை, நாமலை காக்க கடும் பிரயத்தனப்படும் மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்தவுக்கு டாடா காட்டிய மைத்ரிபால ஸ்ரீசேன. தனிப்பாறையில் மோதுண்ட பின்னரே டைட்டானிக் கப்பலை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஜனாதிபதி. ஆசிரியர்களின் ஆடைகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகியுள்ள தகவல். இன்று கொட்டி தீர்க்கும் கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. நடமாடும் சேவையை குழப்பும் வகையில் செயற்பட்டதாக கஜேந்திரன் மீது குற்றச்சாட்டு. கலனி பல்கலைக்கழகத்தில் பகுடிவதை சம்பவம் பதிவு.